வணக்கம் நண்பர்களே, இதுதான் நோனி பழம். இந்த பழத்துலேருந்து இன்றைக்கி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பழத்தோடைய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம். சர்க்கரை மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த இந்த ஜூஸ் ரொம்ப உதவி செய்கிறது. இந்த பழத்தில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் B3 மற்றும் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது. நமது உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது. முடி உதிர்தல் பிரச்சனைக்கு இது சிறந்த தீர்வு தருது. சரும ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது. இரத்த சோகை இருக்கிறவங்க இந்த ஜூஸ் அடிக்கடி எடுத்துட்டா ரொம்ப நல்லது. இப்போது இந்த பழத்துலேருந்து எப்படி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்கிறேன். இதோ இந்த மாதிரி கனிஞ்ச பழங்களை எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 4 பழம் எடுத்துருக்கிறேன். அதை இப்படி கையாலேயே நசுக்கி நல்லா பிசைஞ்சுக்கணும். பழத்துலேருந்து நம்ம விரும்பத்தகாத ஒரு ஸ்மெல் வரும். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் பழத்தை கொதிக்க வைக்கும்போது அந்த ஸ்மெல் போயிடும். நோனி பழமும் அதன் விதைகளும் சீதாப்பழம் மாதிரியே இருக்கும். அதில் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நோனி பழ ஜூஸை அது மேலே வைக்கிறேன். அதே நேரத்தில் பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் சுடு தண்ணி வைக்கிறேன். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொதிக்கிற தண்ணியில் ஒரு கை புதினா இலைகளும் இடித்த இஞ்சி 2 துண்டும் போடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெண்டையும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ தட்டி வச்ச கருப்பட்டியை கொஞ்சம் அது கூட சேர்த்திக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நோனி பழ ஜூஸ் எடுத்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கணும். அதில் இருக்க சாறு எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா நசுக்கி அதில் இருக்க சாறு எல்லாத்தையும் எடுத்துக்கணும். புதினா, இஞ்சி, கருப்பட்டி போட்ட சாறையும் எடுத்து இது கூட சேர்த்து வடிகட்டிக்கணும். கடைசியாக ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறை அது கூட புழிஞ்சிக்கணும். இப்போது மருத்துவ குணம் ஏராளமாக இருக்கிற நோனி பழ ஜூஸ் தயார். இதை எல்லா வயதினரும் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.